ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தப்போவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட தங்களுக்கு முழு உரிமை உள்ளது என்றார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிஜேபி போட்டியிட்டால் நாங்கள் விட்டு தருவோம் என்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போது ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடாது என்று அக்கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அடுத்த மாதம் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் வருகிற 31ஆம் தேதி தொடங்குகிறது.